விலைவாசி வண்ண முட்டுது. தக்காளி என்ன விளைவிக்குது? கிலோ ஒரு ஆள் பார்த்தா பெங்களூர்லேருந்து சரக்கு வரல 250 ரூபான்றான். வெங்காயம் கிலோ என்ன விலைன்னா 400 ரூபான்றான். ஆனால் தக்காளியை உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக நியாயமாக விலை கிடைக்குதா? கரும்பு உற்பத்தி பண்ணி நம்ம சக்கரை எம்ஆர்கே சக்கரை ஆலைக்கு கொடுத்தோமே, கரும்புக்கு பணம் நிலுவைத் தொகை பூரா கொடுத்துட்டானா? டண்டுக்கு நாங்கள் 5000 தருவோம், ஆட்சிக்கு வந்தால் 4000 தருவோம்னு நாங்கள் கூட சட்டமன்றத்தில் கேட்டோம், இன்னும் கொடுக்குறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் கொடுக்க மாட்டேது, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் கொடுக்க மாட்டேது. நான் தளபதியை பார்த்து கேட்டேன், தளபதி இந்த மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க, நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை எப்பேடுபட்டாவது நீங்கள் காப்பாற்றி ஆக வேண்டும், அப்போதுதான் நாம் அடுத்த முறை மக்களை சந்திக்க முடியும்னு சொன்னேன். பாவம் அவரும் ஏதாச்சும் செய்யணும் வேல்முருகன் கேட்குறானு நினைக்கிறாரு, ஆனால் என்ன செய்யறது? கஜானாவை பூரா நம்ம எடப்பாடியும் ஓபிஎஸும் காலி பண்ணிட்டு போயிட்டான். எத்தனை லட்சம் கோடிங்க? 6 லட்சம் கோடி. அதிமுக ஆட்சியை விட்டு 10 வருஷம் கட்ட விட்டு இறங்கும் போது 570,000 கோடி கடன். எங்கே போகிறது அரசாங்கம்? வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ஓய்வு பெற்ற டிரான்ஸ்போர்ட் ஊழியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, கரண்ட் பில்லை உயர ஏற்ற வேண்டியதாக இருக்குது, டாக்ஸ் ஏற்ற வேண்டியதாக இருக்குது, விவசாயிகள் விளைவிக்கிற எந்த பொருளுக்கும் கட்டுப்படியான நியாயமான ஒரு விலை இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த மைக்கை உற்பத்தி பண்ணுறவன் இந்த மைக்கை 2500 ரூபான்னு ஸ்டிக்கர் போட்டு விற்க முடியும். இப்போ கேமராமேன் என்னுடைய வீடியோ என் பேச்சு அப்படி எடுத்துக்கிட்டே இருக்காரு, இந்த கேமரா 50,000 ரூபாய் பில்லு போட்டு அவர் விற்க முடியும். அது மேலே பிடிச்சிருக்கிற கொடை அது 150 ரூபான்னு அவர் ஸ்டிக்கர் ஒட்டி விற்க முடியும். இந்த பல்பு ஒரு பல்ப் 500 ரூபான்னு ஸ்டிக்கர் ஒட்டி விற்க முடியும். நீங்கள் கையில் வச்சிருக்கிற செல்போன் 5000 10000 ஸ்டிக்கர் ஒட்டி பில்லு போட்டு ஜிஎஸ்டி போட்டு விற்க முடியும். ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய என்னுடைய விவசாயிகள் ஆண்டாண்டு காலமாக உலகத்தில் வாழ்கின்ற மனித இனங்களுக்கும் வன விலங்குகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் உயிரை தருகின்ற, அவர்கள் உண்டு வாழ்வதற்கு அடிநாதமாக இருக்கிற எனது விவசாய பெருங்குடிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லுக்கோ கரும்புக்கோ விவசாய பொருள்களுக்கோ கட்டுப்படியான நியாயமான விலை சுதந்திர இந்தியாவின் இந்த 75 ஆண்டு கால வரலாற்றில் உண்டா? உண்டா? நம்ம விளைவிக்கிற தக்காளிக்கு, வெண்டைக்காய்க்கு, கத்திரிக்காய்க்கு, காய்கறிக்கு, மாங்காய்க்கு, தேங்காய்க்கு, வாழைக்காய்க்கு, பலாக்காய்க்கு, முந்திரி கொட்டைக்கு எதுக்காச்சும் விலை உண்டா? தமிழ்நாட்டில் ஒருவன் தொடர்ந்து 10 ஆண்டு காலமும் இப்போ 11வது ஆண்டு காலமாக சட்டமன்றத்தை இயங்க விடாமல் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து எமது விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற அத்தனை பொருள்களுக்கும் ஒரு குறைந்தபட்சம் கட்டுப்படியான நியாயமான விலை வேண்டும் என்று நெஞ்சுரத்தோடு இந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேட்கிற ஒரே தலைவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவன் என்கிற முறையில் பெருமிதத்தோடு சொல்கிறேன். சொல்லுங்க, விவசாயிகளுக்கு நான் தான் கேட்கறேன். காட்டாம்புலியில் முந்திரி வியாபாரியை போலீஸ் ஸ்டேஷனை விசாரணைக்கு கொண்டு போய் அடிச்சு கொண்டாலும் நான் தான் கேட்கறேன். கேட்க நாதி இல்லை, எல்லாமே அறிக்கை விட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கு கூட இங்கே திட்டக்குடியில் எங்கள் அருமை சகோதரர் ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய செயலாளர் சுரேந்தர் அவர்கள் பகுதியைச் சேர்ந்த பட்டூர் என்கிற கிராமத்தைச் சேர்ந்த ஒரு 10வகுப்பு மாணவியை ஒரு காம கொடூரர்கள் 3 பேர் பிறந்த நாளுக்கு கேக்கு தருகிறேன் என்று சொல்லி அவர் தாய் இல்லாத நேரத்தில் அவர் வீட்டு உள்ளே புகுந்து அந்த பெண்ணை அநியாயமாக கற்பழித்திருக்கிறார்கள். கற்பழித்தோடு மட்டுமல்லாமல் அதை வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த குடும்பம் இன்றைக்கு மான உணர்ச்சி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. தன் பெண்ணை எப்படியாவது படித்து கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இருக்கிற அண்டா குண்டான்களை அடகு வைத்து விட்டு அந்த தந்தை வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறான். அந்த பெண்ணை கற்பழித்த காம கொடூரர்களுக்கு துணையாக இருந்தவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டில் எங்கு யார் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக நிவாரணம் அறிவிக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அந்த ஏழை வன்னிய பெண் செய்த தவறு என்ன? பள்ளிக்கூடத்துக்கு படிக்க சென்ற தனது சக மாணவர்களாலே அழைத்து செல்லப்பட்டு அநியாயமாக அவரை கற்பழிப்புக்கு உள்ளாக்கி உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாரே, அந்த மாணவிக்கு ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே 10 நாட்கள் ஆகியும் ஏன் நீங்கள் நிவாரணம் அறிவிக்கவில்லை? நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள். உங்களோடு நான் கூட்டணி இருக்கிறேன் என்பதற்காக என் கண் முன்னால் என் இனத்தின் மக்கள் பலியாகின்ற போது, வன்முறைகளுக்கு ஆளாக்கப்படுகின்ற போது, என் என்எல்சி மக்கள் நிலத்தை கொடுத்து விட்டு வீதிக்கு வந்து போராடுகின்ற போது 10/11 கூட்டணி தர்மம் என்று கலந்து போவன் அல்ல வேல்முருகன். உடனடியாக அந்த பெண்ணுக்கு உரிய இழப்பீடும் 1 கோடி ரூபாய் கேட்கிறோம். இல்லை உங்களால் முடிந்ததை ஒரு 50 லட்சமாவது வழங்குங்கள். அந்த காம கொடூரர்கள் எவனாக இருந்தாலும், அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும், சட்டத்தின் முன் நிறுத்தி அவனுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தாருங்கள். 24 மணி நேரத்திற்குள் அந்த குடும்பத்திற்கு நிவாரணமும் வீட்டுக்கு ஒருவருக்கான வேலையும் வரவில்லை என்று சொன்னால் வேல்முருகன் இதே கூட்டத்தை நோக்கி நாளை கோட்டைக்கு அழைத்து வருவான். நான் கண்டிப்பாக சொல்லுகிறேன், உங்களுக்கும் என்ன வித்தியாசம்?
வன்னியர்கள் ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும், அது திமுக வரக்கலாம், அண்ணா திமுக வரக்கலாம். என் இனத்துடைய தங்கை என்னுடைய மகள் கற்பழிக்கப்பட்டு கதிரகர கிடக்கிறான், இன்னும் நிவாரணம் இல்லை, வீட்டுக்கு வேலை இல்லை. என்ன அநியாயம், என்ன அக்கிரமம்? இந்த நாதியற்ற மக்களின் குரலாக நான் கேட்டால் பதில் இல்லையா? இந்த சாதிக்க நாங்கள் தான் குத்துகைதாரர் என்று சொன்னவர்கள், வன்னியர் சங்கத்துக்கு நாங்கள் தான் ஒட்டுமொத்த குத்துகைதாரர் என்று சொன்னவர்களிடத்திலிருந்து ஒரு அறிக்கை இல்லை. இன்னைக்கு அந்த பெண்ணுடைய மருத்துவ செலவுக்கும் மேல்படிப்புக்கும் நான் என் சொந்த நிதியிலிருந்து 1,00,000 ரூபாயை நான் தருகிறேன் என்று வேல்முருகனாகிய நான் அறிவித்தேன். வேல்முருகன் தான் பொதுவான கட்சி நடத்துகிறான். வேல்முருகன் சாதியைக்கு காட்டி கொடுத்து விட்டான், சாதியை பத்தி கவலைப்படவில்லை என்று சொன்னீர்களே. இன்றைக்கு பட்டூர் மாணவி, திட்டக்குடி அருகே பட்டூர் மாணவி கற்பழிக்கப்பட்டு இன்றைக்கு ரத்த சகையாக கிடக்கிறார்களே, ஏன் அவர்களுக்காக உங்கள் மனம் இறங்கவில்லை? தமிழ்நாட்டில் மக்கள் தேசியம் பேசுறேன், நான் கேட்கிறேன், பெண்களுக்கான உரிமை பேசுற, எந்த பெண்கள் அமைப்பாவது, எந்த பத்திரிகையாவது, எந்த ஊடகமாவது, ஏண்டா இதை குறித்து விவாதிச்சிருக்கானா? நேர்பட விவாதிக்கிறோம். மக்களின் குரல், மண்ணாங்கட்டி குரல், ஆயுத எழுத்து, வெங்காய எழுத்து, எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கிற பட்டூர் வன்னிய மாணவியை இன்றைக்கு வீடு புகுந்து கற்பழித்த கைவர்களை குறித்து தொலைக்காட்சியில் செய்தியாக ஊடகமாக மாத்தல, டெல்லியில் ஒரு பேருந்தில் வைத்து நிர்பயா என்கிற ஒரு மாணவியை கற்பழித்த காரணத்திற்காக இந்திய முழுக்க நிர்பந்தியாவின் பெயரிலே இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு சட்டம் வருகிறது, இந்திய முழுக்க விவாதிக்கப்படுகிறது, இந்திய முழுக்க பேசுபொருளாக மாறுகிறது. ஆனால் உழைக்கும் என் உண்மையான பாட்டாளி குடியில் பிறந்த, வன்னிய குடியில் பிறந்த காரணத்திற்காக ராமதாஸ் என்கிற வன்னியர் தலைவன் உங்களை திட்டியதற்காக, உங்களோடு கூட்டணியில் இருந்த போதும் இல்லாத போதும் விமர்சனம் செய்கிறார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த 2 கோடி வன்னியர் மக்களையும் நீங்கள் ஓரங்கட்டுவது, ஒதுக்குவது என்ன நியாயம்? நான் கேட்கிறேன், என்ன அநியாயம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போட்டிருக்கிறான், 2 கோடி மக்களை பெருந்தொகை கொண்ட இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இல்ல, 38 டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா இருக்கிறான், ஒரு எஸ்பி வன்னியம் கிடையாது, ஒரு ரேஞ்சு டிஐஜி கிடையாது, 80 துறை செயலாளர்கள் இருக்கிறான், துறை தலைவர்கள் இருக்கிறான், ஒன்னும் கிடையாது. ஏன் ராமதாஸ் கொடுத்த அறிக்கை, ராமதாஸ் திட்டின திட்டு, எல்லா ஜாதிக்கும் வெறுப்பானவர்களாக வன்னியர்கள் மாறி நிற்கிறார்கள். நான் கேட்கிறேன், ராமதாஸ் செய்த தவறுக்காக 2 கோடி வன்னிய இனத்தை பழிவாங்குவது, ஓரங்கட்டுவது, ஒதுக்குவது, அரசியல் உரிமைகளை தர மறுப்பது எந்த விதத்தில் நியாயம்? எர்ணாவூர் நாராயணனுக்கு பணவாரியம் வழங்கப்படுகிறது, மயிலாடுதுறையைச் சேர்ந்தவருக்கு மீனவர் வாரியம் வழங்கப்படுகிறது, திமுக பிரமுகர் இன்னொருக்கு குடிசை மாற்று வாரியம் வழங்கப்படுகிறது. நான் கேட்கிறேன், வடதமிழ்நாட்டில் திமுக என்கிற கட்சியை தூக்கி நிறுத்தி கொடிபிடித்து கோஷம் போட்டவன் எம்ஆர்கே வேங்கையின்மையுடைய தந்தை, எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தினுடைய அப்பா, எம்ஆர்கே முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி என்று மிகப்பெரிய ஜாம்பவான்கள், செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்தகம் ஆறுமுகம், வீரபாண்டி ஆறுமுகம், வேலூரில் துரைமுருகன் என்று வடதமிழ்நாட்டில் திமுக என்கிற கட்சியை உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தூக்கி பிடிக்கிற உதய சூரியம் என்கிற சின்னத்தை எங்கள் கடலூரில் சூப்பனான் சாவடியில் பிறந்த கோவிந்தசாமி படையாச்சி என்பவர் திமுகவுக்கு கொடுத்த சின்னம் தான் உதய சூரியம் என்கிற சின்னம். கேட்கிறேன், அண்ணன் பாலகுருசாமி போன்ற திராவிட இயக்கத்தின் கருப்பு சட்டை தோழர்கள் இருக்கிறார்கள், திராவிட மாடல் என்று சொல்லுகின்றீர்களே, இந்த திராவிட மாடல் என்கிற இந்த அத்தியாயத்திற்கு அடிதானம் இட்டவர்கள், திமுகவை தூக்கி சுமந்தவர்கள் இந்த வன்னியர் பேரினம் இல்லையா? இந்த இனத்தில் லாக்அப் டெத் நிவாரணம் கிடையாது, கற்பழிச்சு கொண்டு போட்டா நிவாரணம் கிடையாது, கலெக்டர் பதவி கிடையாது, எஸ்பி பதவி கிடையாது, ஐஜி பதவி கிடையாது, வாரிய தலைவர் பதவி கிடையாது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த சாதியை பிடிக்காத காழ்ப்புணர்ச்சி கொண்ட வெறிபிடித்த முன்னேறிய சாதி அதிகாரிகள் உங்களிடத்தில் தவறான செய்திகளை சொல்லுகிறார்கள். பண்டூட்டியில் எங்களுடைய, என் கட்சியினுடைய பிரமுகர் ஜோசியர் கண்ணன் அவருடைய அன்பு மகன் ஆத்துல தவறி குளிக்க போய் இறந்துடுறான், இன்று வரையிலும் நிதி கேட்கிறேன். ஆனால் அதற்கும் 2 நாளுக்கு பிறகு இன்னொரு பகுதியில் தலித் சகோதரர்கள் இறந்து விட்டார்கள், நான் தான் நிதி கேட்டேன், முதலமைச்சரிடத்தில் நான் தான் நிதி கேட்டேன், என் தொகுதியை சேர்ந்த அப்பாவி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 தலித் சகோதரிகள் குளிக்க போன இடத்தில் இறந்து விட்டார்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அவர்களுக்கு நிதி தாருங்கள் என்று சொன்னேன்.
உடனே அங்க இருக்கிற அதிகாரி வர்க்கம் வேல்முருகன் கேட்கறது நியாயம் கொடுங்கன்னாரு. நான் வரவேற்ற நன்றி சொன்னேன். அந்த தலித்து குடும்பங்களுக்கு அந்தாண்டு அந்த 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 உடலை எடுத்து போடுறதுக்கான எல்லா வீட்டுக்கும் போய் 25,000 ரூபா என் சொந்த பணத்தை நானே போய் கொடுத்தேன். நான் சாதி பார்க்கல, மதம் பார்க்கல, இறப்புல. ஆனா முதலமைச்சர் அவர்களே, உங்களோடு இருக்கிற ஒரு கூட்டம் சாதி பார்க்கிறது. அதே ஆற்றில் குளிக்க சென்று இறந்து போன ஒரு வன்னியன் குடும்பத்திற்கு இன்னும் ஒத்த பைசா நீங்க தரல. எங்கேயோ கற்பழித்து கொல்லப்பட்ட குடும்பத்துக்கு 25 லட்சம் கொடுத்தீங்க. ஆனா என் உறவு இங்க திட்டக்குடியில பட்டுவரில் கற்பழிக்கு கொல்லப்பட்டிருக்கிறான், இன்னும் ஒரு பைசா கொடுக்கல. என்ன பாரபட்சம்? உங்க கூட்டத்தில் இருக்கிற வேல்முருகன் நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இந்த சீட்டுக்காக, நோட்டுக்காக, பதவிக்காக என் கண் முன்னால் அநியாயம் நடந்தால், அக்கிரமம் நடந்தால், சமூக நீதி மறுக்கப்பட்டால், அதை பொறுத்து கொண்டு பொத்தி கொண்டு கூட்டணிக்கு சிங்கம் கிடைக்கிறவன்ல வேல்முருகன். ரத்தம் கொதிக்கிறது. இதே சேத்தியத்தோப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நான் வருகின்ற போது எவ்வளவு பாதுகாப்பு போடுவார்கள்? வேல்முருகன் வருகிறார் என்றால் கடலூர் மாவட்டம் முழுவதும் ஆயுதம் தாங்கிய காவலர்கள், முன்னாடி எஸ்கார்ட், பின்னாடி எஸ்கார்ட். இந்த சாதி வெறிபிடித்த சாதிய சமூகங்களாக இருந்த இன்றைய வன்னிய தலித்து மக்களிடத்தில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி, ஒரு சமூக பதற்றத்தை தவிர்த்து, நீனும் உழைக்கிற சாதி, நானும் உழைக்கிற சாதி, உனக்கும் சண்டை வேணாம், எனக்கும் சண்டை வேணாம், எங்கேயாவது கிராமங்களில் பிரச்சனை ஏற்பட்டால் நாம் பேசி தீர்த்துக் கொள்வோம். இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்கள் நாம் சண்டையிட்டுக் கொண்டு நாம் சிறையில் அடைபட்டு கிடப்பதால் இன்றைக்கு வடநாட்டுக்காரன் இன்னைக்கு என்எல்சில வந்து உட்காந்துக்கிட்டான், ஷிப்கார்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டான், பரங்கிப்பட்ட நிறுவனத்தில் வந்து உட்காந்துக்கிட்டான், இன்னைக்கு தெருமுனையில புள்ள எங்க பார்த்தாலும் வடமாநிலத்துக்காரன் வேலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அதனால் சாதி சண்டைகள் வேண்டாம். இங்கே உட்கார்ந்து இருக்கிற 1000+ என் கட்சி நிர்வாகிகள் மீது நான் பொறுப்பேற்ற பிறகு எங்கேயும் எந்த தலித் இளைஞர்களால் என் கட்சி தொண்டர் மீது ஒரே ஒரு எஸ்சி எஸ்டி வழக்கை கூட வாங்கி தராமல் நான் பருந்து தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல் வேல்முருகனாகிய நான் பாதுகாத்து வந்திருக்கிறேன். எங்கேயாவது அப்படி பிரச்சனை ஏற்பட்டால் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர்களிடத்தில் அல்லது தலித்து தலைவரிடத்திலே பேசுகிறேன், அல்லது அந்த திருமாவளவனத்தை தொடர்பு கொண்டு பேசுகிறேன். வேண்டாம், நீங்களும் வேர்வை சிந்துகிற உழைக்கிற சாதி, நாங்களும் உழைக்கிற சாதி, நீங்களும் பொருளாதாரத்தில் நலிந்திருக்கிறீர்கள், நாங்களும் நலிந்திருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதால் வந்தவன் எல்லாம் நம்மை அதிகாரம் செலுத்துகிறான், வந்தவன் எல்லாம் நம்மை ஆட்சியாளர் துடிக்கிறான். அதனால் சாதிய மோதல்கள் இல்லாமல் ஒரு புரிதல் உள்ள சமூகமாக மாறி நமக்கான உரிமையை மீட்டெடுப்போம், வாருங்கள் என்று நான் கைகோர்க்கிறேன். இது கூட பல வன்னியலங்களுக்கு பிடிக்கல. ஏன் வேல்முருகன் போய் பொய்யா இருக்கும் திருமாவளவன் மேடையில் நிற்கிறாரு? ஏன் வேல்முருகன் பொதுவாக இருக்கும் சிந்தனை செல்வம் கூட நிற்கிறாரு அப்படின்னு பேஸ்புக்கில் தப்பு தப்பாக திட்டுறீங்க. நான் நிற்கலை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியில் 40 ஆண்டுகாலம் உங்கள் இளமை காலத்தை தொலைத்து விட்டு இதுவரையில் ஒரு பாஸ்போர்ட் கூட எடுக்க முடியாமல், ஒரு அரசாங்க வேலைக்கு கூட செல்ல முடியாமல், ஒரு டிரைவர் கண்டக்டர் வேலை கூட வாங்க முடியாமல் வன்கொடுமை வழக்கை சந்தித்து நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறி ஏறி இறங்குகின்றீர்களே, அதுபோன்று என்னுடைய காலத்திலும் ஒரு 50 ஆண்டுகாலம் 40 ஆண்டுகாலம் இந்த வன்னி இளைஞர்களின் எதிர்கால வாழ்க்கையை சூனியம் ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் அண்ணன் திருமாவளவனோடு ஒரு சமூக நல்லிணக்கத்திற்காக நான் கைகோர்க்கிறேன். நான் ஒன்றும் போய் வேற உறவு வச்சுக்கிறதுக்கு அல்ல. வேண்டாம், இது உழைக்கிற சாதி, உழைக்கிற மக்கள். இன்னைக்கு கடலூர் சென்ட்ரல் ஜெயிலில் போய் ஒரு கணக்கெடுங்க, 98% ஜெயிலில் இருக்கிறவன் நம்ம ரெண்டு பேராக தான் இருப்போம். எந்த பாப்பா விட்டு பிள்ளையும் ஜெயிலில் இருக்க மாட்டான், எந்த ரெட்டியார் விட்டு பிள்ளையும் ஜெயிலில் இருக்க மாட்டான், எந்த நாயுடு வீட்டு பிள்ளையும் ஜெயிலில் இருக்க மாட்டான், எந்த உயர்ந்த சாதி பிள்ளைகளும் சிறை வாழ்க்கை அனுபவிக்க மாட்டார்கள். உணர்ச்சி வயப்பட்டு கோபத்தில் தவறு செய்து சிறை கொட்டலில் அடைபட்டு கிடப்பது இந்த இரண்டு பெரும் சமூகங்கள் தான். நான் சேத்தியத்தோப்பு கிராஸ் செய்கின்ற போது பின்னலூர் கிராமத்தில் எந்த இளைஞர்கள் என் வண்டியின் மீது செருப்பு வீசுவார்களோ, எந்த இளைஞர்கள் என் வண்டியின் மீது எச்சை துப்புவார்களோ, என்னை பார்த்தால் அப்படியே முறைத்து அப்படியே கடிச்சு தின்னலான்ட்டு நிற்பாங்க ரோட்ல. அதே இளைஞர்கள் இப்போது இந்த கூட்டத்துக்கு வருகிறேன், ஆரவாரம் செய்து அண்ணன் வேல்முருகன் வாழ்க, வாழ்க எங்கள் தளபதி வாழ்க என்று என் வண்டியை மறித்து என்னை இறங்கி எனக்கு வரவேற்பு கொடுக்கிறான். இதுதான் வேல்முருகன் 10 ஆண்டுகாலம் செய்த சமூக மாற்றத்திற்கான அரசியல், சமூக மாற்றத்திற்கான அரசியல். போதும், வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாத்தது, நம்முடைய எதிர்காலத்தை இழந்தது போதும். அதே நேரத்தில் அது தலித்து மக்களாக இருந்தாலும், வன்னியர் மக்களாக இருந்தாலும், பிரசாதி மக்களாக இருந்தாலும், இது போன்ற வன்கொடுமை சம்பவங்களில் பள்ளியில் படிக்க போன்ற மாணவிகளை கற்பழிப்புக்கு உள்ளாக்கி கொடூர குற்றங்களில் ஈடுபட்டவர்கள், அவன் எந்த சாதியாக இருந்தாலும் அவன் சட்டத்தின் முறை நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை என்கிற நிலையை அனைத்து தலைவர்களும் எடுக்கணும். அந்த திருமாவளவன் அவர்களும் இதற்காக நாளைக்கு கடுமையான ஒரு அறிக்கையை நீங்கள் கொடுக்கணும், முதலமைச்சர் கவனத்திற்கு இதை கொண்டு செல்லணும். ஏன் சிபிஎம் பாலகிருஷ்ணன் அண்ணா எங்கெல்லாம் போய் போராடுவீங்க, ஏன்னா பட்டூருக்கு இன்னும் அறிக்கை கொடுக்கல, கம்யூனிஸ்டுகள் ஏன் வாய் திறக்கவில்லை, இந்திய கம்யூனிஸ்டுகள் ஏன் வாய் திறக்கவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் வாய் திறக்கவில்லை? ஆக
யார் தவறு செய்தாலும் அதை தண்டிக்கக்கூடிய சுட்டிக்காட்டக்கூடிய எண்ணம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும்.